சாய் டிவி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2021 ஆண்டு சாயின் மகிமை பெற்ற ஆண்டாக விளங்க சாயை பிரார்த்திப்போம். அனைத்து துன்பங்களையும் தீர்க்கவல்ல தாயான தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாயிநாதரின் ஆசிர்வாதத்தில் போகியின் மகிமையை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீண்ட நெடிய கலாச்சார பெருமையை கொண்ட நம்ம இந்திய நாட்டில் கொண்டாடப்படுற ஒவ்வொரு பண்டிகையும் மனிதனின் வாழ்வை மேம்படுத்தவும் உறவுகளை கொண்டாடவுமே உருவாக்கப்பட்டது. அந்த வகையில் மண்ணையும் அது தரும் வளத்தையும் கொண்டாடவே உருவானது தான் இந்த பொங்கல் திருவிழா. பொங்கல் திருவிழாவோட முதல் நாள் விழாவான மார்கழி மாதத்தோட கடைசி நாளில் வர பண்டிகை தான் போகி பண்டிகை. பண்டைய தமிழர்களோட வழக்கப்படி ஆண்டின் கடைசி நாளான இந்த நாளில் அந்த ஆண்டு முழுவதும் நடந்த நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து தவறுகளை திருத்திக்கவும் நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்யவும் உறுதியேற்பாங்க. இதுதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும். போக்கி எனும் இந்த பண்டிகை குப்பை கூளங்களை நீக்கி நம்ம வாழ்விடத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக நாம் கொண்டாடுறோம். நாளடைவில் போக்கி என்ற வார்த்தை மருவி போகி என்றானது. போகி பண்டிகை தை மாசத்துல தனது பயணத்தை மாற்றிக்கொள்ள இருக்கிற சூரிய பகவானை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்பட்ட விழா என்று ஆன்மீக நூல்கள் தெரிவிக்கின்றன. பண்டைய காலத்துல மழையை வரவழைக்கும் தேவர்களின் தலைவன் இந்திரனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா இந்த விழா இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. போகம் எனும் மகிழ்ச்சிக்கு அடையாளமாக இருந்தவர் தான் இந்திர தேவன். எனவே இந்த நாள் இந்திரனை போற்றும் விழாவாக போகி என்று மாறியது. இப்படி போகி பண்டிகை ஆன்மீக கலாச்சார விழாவாக இன்னைக்கும் நாம் கடைபிடிச்சிக்கிட்டு வரோம். போகி என்றால் மகிழ்ச்சியானவன், போகங்களை அனுபவிப்பவன் என்பதுதான் பொருள். நல்ல விளைச்சலை பார்த்து மகிழும் வேளாண்மை மக்கள் பொங்கல் திருவிழாவை கொண்டாட தயாராகும் தலைவாசல் விழாதான் போகி பண்டிகை. போகிக்கு முந்தைய நாள வீடு வெள்ளையடிச்சு சுத்தப்படுத்துவாங்க. போகி பண்டிகை அன்னைக்கு அதிகாலையில் நிலை பொங்கல் வைக்கும் வழக்கம் இன்னைக்கும் நம்ம தென் மாவட்ட பகுதியில் இருக்கு. அதாவது வீட்டு தெய்வங்களை நினைச்சி பொங்கல் வச்சு மறைந்து போன சுமங்கலி பெண்கள் மற்றும் கன்னி பெண்களுக்கு சேலை வச்சு வணங்கிறது தான் வழக்கம். பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கூரையில் வேப்பிலை, கருந்துளசி, ஆவாரம் பூ கொத்துக்களை சுருகி சுற்றி இருக்கிற ஆன்மாக்களை வீட்டருகே வர செய்வாங்க. போகி பண்டிகை தினம் ஆன்மாக்களை மகிழ்விக்கும் தினமாகவும் கொண்டாடப்படுது. முந்தைய காலங்களில் எல்லாவித குறிப்புகளையும் பனையோலை ஏட்டில் தான் எழுதினாங்க. இலக்கியங்களும் புராணங்களும் கூட பனையோலையில் தான் இருந்துச்சு. படித்தவர்களோட வீட்டில் பரணெங்கும் இருக்கிற இந்த பனையோலைகளை எடுத்து சிதைந்து போன ஏடுகளை எடுத்துட்டு மீதமிருந்த ஓலைகளை புதுசாக கட்டுவாங்க. சிதைந்து போன ஓலையில் இருக்க விஷயங்களை புதுசாக எழுதுவாங்க. சிதைந்த ஓலையை தீயிலிட்டு கொளுத்துவாங்க. இதுதான் போகி அன்று தீ மூட்டும் வழக்கமாக மாறியது. பழையன கழிதலும் புதியன புகுதலுமே போகி பண்டிகையை கொண்டாடுவதற்கான நோக்கம். பழையன கழிதல் என்றால் பழைய பொருட்களை தீயிலிட்டு எரிப்பது மட்டுமே பொருள் இல்லை, அதோடு நமது உடலும் உள்ளமும் தூய்மையடைய உள்ளத்தில் உள்ள தீய எண்ணங்கள் அனைத்தையும் போகி தீயிலிட்டு பொசுக்க வேண்டும் என்பதுதான் இதோட பொருள். அதோட தினம் தியானம் செய்வதன் மூலம் மனமானது செம்மை பெறும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்று அகத்தியர் கூறியுள்ளார். அதனால் நாம் நம்முடைய மனதை செம்மையாக வச்சுக்கிட்டா நாம் இறைவனை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நம்முள் இருக்கும் ஆத்மசக்தியை நம்ம இறைவனிடம் கொண்டு சேர்த்துவிடும். ஆனால் இன்றைய நாளில் போகி பண்டிகையின் தாத்பரியம் தெரியாமல் மனசில் உள்ள மடமைகளை அழித்து எரிக்காமல் தெருவில் உள்ள டயர்களையும் பிளாஸ்டிக் பொருட்களையும் எரித்து சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்துகிறோம். இறைவனால் படைக்கப்பட்ட இந்த அழகிய புவிப்பந்தை மாசுபடுத்தும் செயலை இறைவன் மன்னிக்கவே மாட்டார். மாசு நிரம்பிய காற்று மனிதர்களையும் மற்ற ஜீவராசிகளையும் பெரிதும் பாதித்து நோய்களை உருவாக்கும். இதுவும் கடவுளால் மன்னிக்க முடியாத செயல்தான். எனவே போகி பண்டிகை தினத்தில் பிற்போக்குத்தனமான
மற்றவர்களை வதைக்கும் மடமைகளை அகற்றுவோம். நம்முடன் மற்றவர்களுக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் மாசு ஏற்படுத்தும் பொருட்களை கொளுத்தினால் நாம இன்னும் நம்ம கடவுளை பற்றியும் நம்முடைய சடங்குகளை பற்றியும் முழுசா தெரிஞ்சுக்கல என்பதுதான் அர்த்தம். பொங்கலை இனிதே வரவேற்போம். பொங்கும் மங்களம் எங்கும் தங்கிட வாழ்த்துவோம். ஓம் சாய்ராம். தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம் எண் 25 பவானி நகர் பேரமனூர் சாமியார் கேட் மறைமலை நகர் செல் 7299505047 மற்றும் 9094915052. இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.